11th standard, chapter 8, exercise 8.1, question number 5. Prove that the line segment joining the points, joining the midpoints of two sides of a triangle is parallel to the third side whose length is half of the third side. So, enna kuduthirukanga appdin pathingana, so or triangle, so diagrams la explain pandren kaarenga. ஒரு ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. இந்த ட்ரையாங்கிள்ஸோட எனி டூ சைட்ஸ், ஓகேவா, ஏதாவது ரெண்டு சைட்ஸோட மிட் பாயிண்ட்ஸை நான் ஜாயின் பண்ணுறேன், ரெண்டு சைட்ஸோட மிட் பாயிண்ட்ஸை நான் ஜாயின் பண்ணால் எனக்கு ஒரு லைன் செக்மெண்ட் கிடைக்கும், சரிங்களா. அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ இந்த ரெண்டு லைனையும் நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா, மூணாவது சைட்ஸுக்கு இந்த நான் ஜாயின் பண்ணல லைன் பேரலலாக இருக்கும், சரிங்களா. அட் த சேம் டைம் அந்த லைன் செக்மெண்ட்டும் இந்த தேர்ட் லைன் எப்படி இருக்கும்னா, அந்த தேர்ட் லைனில் பாதி தான் இந்த லைன் செக்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஏபிசி அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். ஸோ இந்த ட்ரையாங்கிள்ஸோட பொசிஷன் வெக்டார்ஸ் ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார்ஸ். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள்ஸோட பொசிஷன் வெக்டார்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார், ஓபி வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார், ஓசி வெக்டார் ஈக்குவல் டு சி வெக்டார். ஸோ இப்போ ஏபி இந்த சைட்ஸில் ஒரு மிட் பாயிண்ட் எடுக்கிறேன் டி அப்படின்னு, அதே போல் ஏசி இதில் ஒரு மிட் பாயிண்ட் எடுக்கிறேன் இ அப்படின்னு, இதை ரெண்டுத்தையும் நான் ஜாயின் பண்ணுறேன், இதுதான் இந்த லைன் செக்மெண்ட், ஓகேவா. ஸோ டூ சைட்ஸோட மிட் பாயிண்ட்ஸை நான் ஒரு லைன் செக்மெண்ட்டாக ஜாயின் பண்ணுறேன். அது வந்து மூணாவது சைடுக்கு, ஓகேவா, இந்த ரெண்டு சைடில் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்போ மூணாவது ஒரு சைடு இருக்கும், அந்த சைடுக்கு எப்படி இருக்குது, பேரலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க, ஓகே, பேரலாக இருக்குது. அண்டு தேர்ட் சைடு ஹூஸ் லென்த் இஸ் ஹாஃப் த தேர்ட் சைட். ஸோ இப்போ இதோட லென்த் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூணாவது சைடில் பாதி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஇ ஈக்குவல் டு 1/2 BC, இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும், சரிங்களா. ஸோ டி அண்ட் இ ஆர் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏபி அண்ட் ஏசி, சரிங்களா. அப்போ இதுலேட்டு ஓடி வெக்டார், இதோட ஓடி வெக்டார் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன், ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் டிவைடட் பை டூ. அதே போல் ஓஇ வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பிளஸ் சி வெக்டார் டிவைடட் பை டூ, ஓகேவா. ஸோ நான் டிஇ இதுதான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ டிஇ வெக்டார் என்னன்னு சொல்கிறேன், டிஇ வெக்டார் ஈக்குவல் டு ஓஇ வெக்டார் மைனஸ் ஓடி வெக்டார். ஓஇ வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பிளஸ் சி வெக்டார் டிவைடட் பை டூ மைனஸ் ஓடி வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் டிவைடட் பை டூ. ஸோ அப்போ என்ன பண்ண, டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதால ஆட் பண்ணுங்க. ஸோ டினாமினேட்டர் டூ, அப்போ என்ன கிடைக்கிது, ஏ வெக்டார் பிளஸ் சி வெக்டார் மைனஸ் ஆஃப் ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார். இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணுங்க, ஏ வெக்டார் பிளஸ் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் டிவைடட் பை டூ. இந்த பிளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் சி வெக்டார் மைனஸ் பி வெக்டார் டிவைடட் பை டூ மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இந்த சி வெக்டார் மைனஸ் பி வெக்டார் இதுக்கு வேல்யூ கொடுக்குறேன், சி வெக்டார் ஈக்குவல் டு ஓசி வெக்டார், அதே போல் பி வெக்டார் ஈக்குவல் டு ஓபி வெக்டார். ஸோ இந்த வேல்யூ நான் அப்ளை பண்ணால் ஓசி வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார் டிவைடட் பை டூன்னு கிடைக்கும். ஸோ ஓசி வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார் ஈக்குவல் டு பிசி வெக்டார். அப்போ டிஇ வெக்டார் ஈக்குவல் டு பிசி வெக்டார் டிவைடட் பை டூ, அதாவது டிஇ வெக்டார் மாடுலஸ் எடுக்கிறேன். ஸோ 1/2 இன்ட்டு மாடுலஸ் பிசி வெக்டார். அப்போ ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்குது, டிஇ வெக்டார் ஈக்குவல் சாரி டிஇ ஈக்குவல் டு 1/2 BC. ஸோ இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ அதான் நமக்கு கிடைச்சிருக்கு, அதாவது நம்ம இந்த மிட் பாயிண்ட்ஸ் ரெண்டு மிட் பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ண இந்த லைன் செக்மெண்ட் வந்து மூணாவது சைடுக்கு எப்படி இருக்கும், பாதியாக இருக்கும், மூணாவது சைடில் பாதியாக இருக்கும்னு சொல்லணும். அதுதான் என்னது, டிஇ ஈக்குவல் டு 1/2 ஆஃப் ஆஃப் பிசி. ஸோ அதுதான் ப்ரூவ் பண்ணணும், அதுதான் நமக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.